நேயர்களுக்கு வணக்கம். என்ன குரல் பார்க்க போறோம்னா, பொருட்பால்ல அமைச்சியல் கீழே அமைந்திருக்கக்கூடிய ஒரு குரல், அதிகாரம் எண் 66, அதிகாரத்திற்கு பெயர் வினை தூய்மை, அப்படின்னா வந்து நல்ல செயல் அப்படிங்கிறது பொருள். 656வது குரல், ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை, அப்படிங்கிறதா குரல். நான் திருப்பி சொல்றேன், ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை, அப்படிங்கிற அந்த குரல். முதல் அடி அதுக்கான பொருள் என்னதுன்னா, ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க, நம்மை பெற்ற தாய் வந்து பசியால் துன்பப்படும் போது அதை நாம் பார்க்கும் போது சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அடுத்த அடியில் சான்றோர் பழிக்கும் வினை, நல்லவர்கள் வந்து பழிக்கும் செயல்களை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த குரலுக்கான பொருள். என்னதான் வந்து நம்மளை பெற்ற தாய் வந்து பசியால் வாடிய போதும் கூட சான்றோர்கள் பழிக்கும் செயல்களை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த குரலுக்கான பொருள். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. 656வது குரல், 66வது அதிகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரல். பொருட்பால் அமைச்சியல், அதிகாரத்திற்கு பெயர் வினை தூய்மை. நாளைக்கு இன்னொரு குரல் நான் உங்களுக்கு படிச்சுன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.